இந்த வீடியோக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏழு டிஃப்ரெண்டான ஷாப்ஸுக்கு போயிட்டு நம்ம லைஃபுக்கு தேவையான நெசசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு பேசிக்கா இருக்க டவுட்டுக்காக தான். அதாவது நம்ம லோக்கல் மார்க்கெட்ல வாங்கினா காசு கம்மியா இருக்குமா, இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினா காசு கம்மியா இருக்குமா, இல்லன்னா பெரிய பெரிய கார்பரேட்ஸ்ல வாங்கினா காசு கம்மியா இருக்குமா அப்படின்ற செக் பண்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். எந்த ஸ்டாப்ஸ்ல வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்ல ஒரு சின்ன பழசர கடை, அடுத்து லோக்கல் இருக்க ரெண்டு சூப்பர் மார்க்கெட், அதுக்கடுத்து பிக் கார்பரேட்ஸ் ஆன சரவணா சல்வரத்ன ஸ்டோர், ரிலையன்ஸ், டிமார்ட் அண்ட் பிக் பஜார். சோ இந்த ஏழு ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எழுதிட்டு அந்த எல்லா ப்ராடக்ட்டுமே போய் வாங்க ட்ரை பண்ணோம். ஆனா அப்படி வாங்குறப்ப தான் எங்களுக்கே தெரிஞ்சு எல்லா கடையிலுமே ஒரே குவாண்டிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கவே இல்லை. அதாவது லோக்கல் மார்க்கெட்ல இருக்கிற பழசர கடை இருக்கு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 50 கிராம் பாக்கெட்ஸ் அதிகமா இருக்கே தவிர 100 கிராம் பாக்கெட்ஸ் கிடையாது. அது ஏன் அப்படின்னு கேட்டா 50 கிராம் பாக்கெட் தான் மக்கள் அதிகமா வாங்குவாங்க, 100 கிராம் வாங்க மாட்டாங்க. சோ அதனால நாங்க வாங்கி வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சூப்பர் மார்க்கெட் அண்ட் கார்பரேட் மார்க்கெட்ஸ் எல்லாம் போனா 50 கிராம் பாக்கெட்ஸ் பாக்குறது ரொம்ப ரேரா இருக்கு. ஆனா 100 அண்ட் அதுக்கு மேல இருக்க கிராம்ஸ் தான் அதிகமா இருக்கு. சோ இது கூட மேபி மார்க்கெட்டிங் ட்ரிக் ஆகலாம்னு எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா லோக்கல் மார்க்கெட்ல 50 கிராம் வாங்க போறோம் அப்படின்னா 50 கிராம் வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா சூப்பர் மார்க்கெட் அண்ட் கார்பரேட்டுக்கு போனோம் அப்படின்னா அந்த 50 கிராம் இல்ல அப்படின்னாலே மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கும், 100 200 தான் இருக்கும். அதுல லோ குவாண்டிட்டி அப்படின்னு பார்த்தா 100 கிராம் தானே. சோ கண்டிப்பா நம்ம 100 கிராம் வாங்கி தானே ஆகணும். வாங்குற விலையோட கொஞ்சம் கூட காசு கொடுத்தா ஆகணும், அதான் ட்ரிக் அப்படின்னு நினைக்கிறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளால எல்லா ப்ராடக்ட்டுமே வச்சு கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா ஒவ்வொரு கடையிலுமே குவாண்டிட்டி மாறுது இல்லையா. சோ நம்ம வாங்கின எல்லா ஐட்டத்துல எது காமன் ஐட்டமா இருக்கோ அதை மட்டும் எடுத்து முதல் பிரைஸ கம்பேர் பண்ண போறோம். அண்ட் நம்ம ஏழு கடையில வாங்கின பில்ஸ் இருக்கு, அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்றோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப நம்ம வாங்கின ப்ராடக்ட்ல காமனான லிஸ்ட் எதுன்றதை நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் எது ப்ரோ, 1 லிட்டர் கோல்டு வினர் ஆயில். அது கோல்டு வினரோட ஆக்சுவல் எம்ஆர்பி எவ்வளவு பாத்தீங்கன்னா 159 ரூபீஸ். லோக்கல் மார்க்கெட்டோட பிரைஸ் எவ்வளவு போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 ரூபீஸ் போடுறாங்க. சூப்பர் மார்க்கெட் 1 அங்க எவ்வளவு போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 146 ரூபீஸ் போடுறாங்க. அடுத்து சூப்பர் மார்க்கெட் 2 154 ரூபா. அடுத்து சரவணா செல்வரத்னம் 145 ரூபா. ஓகே, அடுத்து ரிலையன்ஸ் எவ்வளவு போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 144 ரூபீஸ் போடுறாங்க. பிக் பஜார் 143 ரூபா. டிமார்ட்ல எவ்வளவு போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 141. இதோட எம்ஆர்பி பிரைஸ் பாத்தீங்கன்னா 159 ரூபா. இதுல யார் வின்னர் பாத்தீங்கன்னா டிமார்ட், ஏன்னா அவங்க 140 ரூபாய் கொடுக்குறாங்க, எம்ஆர்பி பிரைஸ் வந்து 18 ரூபா கம்மியா கொடுக்குறாங்க. அடுத்து காமன் ஐட்டம் ஜீனி எல்லாமே 1 kg. ஆமா, இங்க பாத்தீங்கன்னா என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் எம்ஆர்பி ரேட் நம்மளால செக் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க பிராண்ட் தான் வச்சிருக்காங்க. லோக்கல் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் வச்சிருக்காங்க 42 ரூபாய் போட்டுருக்காங்க. 42 ரூபாய். அடுத்தது சூப்பர் மார்க்கெட் 1 43 ரூபாய் போட்டுருக்காங்க. அடுத்தது சூப்பர் மார்க்கெட் 2 44 ரூபாய் போட்டுருக்காங்க. அடுத்தது சரவணா செல்வரத்தினம் 41 ரூபாய். அதுக்கடுத்து ரிலையன்ஸ் 47 ரூபாய் போட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பிக் பஜார் 45 ரூபாய் போட்டுருக்காங்க. அதுக்கடுத்து டிமார்ட் 40.24 ரூபாய். ஜீனிலையும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல டிமார்ட் தான் வின்னார், ஏன்னா அவங்க 40.24 ரூபாய்க்கு 1 கிலோ ஜீனிய தராங்க. நெக்ஸ்ட் காமன் ஐட்டம் புளி, எல்லாத்துலயுமே 1/2 கிலோ தான் வாங்கிருக்கோம், எல்லாருமே அவங்க லோக்கல் பிராண்டா தான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லோக்கல் மார்க்கெட்ல இருக்க பழசு கடையோட ரேட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 55 ரூபாய். நெக்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் 1 90 ரூபாய். சூப்பர் மார்க்கெட் 2 90 ரூபாய். அடுத்து ரிலையன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 122.55 ரூபீஸ். பிக் பஜார் 137.00 ரூபீஸ். அடுத்தது டிமார்ட் 90 ரூபாய் கொடுக்குறாங்க. சோ புளியோட பிரைஸ் பார்த்தா இதுல பாத்தீங்கன்னா பிக் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியல, எல்லாருமே அவங்கவுங்க லோக்கல் பிராண்ட் தான் வச்சிருக்காங்க. ஆனா பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட் தான், ஏன்னா அவங்க 55 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆமா, எல்லாமே பாத்தீங்கன்னா புளிய மரத்துல தான் கொடுக்குறாங்க. அதுல என்னத்த வந்து 122 137 ரூபாய்க்கு என்னத்த போறாங்க தெரியல. நெக்ஸ்ட் காமனான ஐட்டம் பாசிப்பருப்பு, எல்லாத்துலயும் 500 கிராம் வாங்கிருக்கோம், எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க லோக்கல் பிராண்ட் தான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லோக்கல் மார்க்கெட் 50 ரூபாய் போட்டுருக்காங்க. சூப்பர் மார்க்கெட் 1 58 ரூபாய். சூப்பர் மார்க்கெட் 2 60 ரூபாய். சரவணா செல்வரத்தினம் ஸ்டோர் 51.50. அடுத்து ரிலையன்ஸ் மார்க்கெட் 74 ரூபாய். அடுத்தது பிக் பஜார் 65 ரூபாய். அடுத்தது டிமார்ட் 58.50. சோ அப்சல்யூட் வினர் இதுலயும் பாத்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட் தான், ஏன்னா 50 ரூபாய் தராங்க. நெக்ஸ்ட் துவரம் பருப்பு, எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 500 கிராம் தான் வாங்கிருக்கோம், எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க லோக்கல் பிராண்ட் தான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லோக்கல் மார்க்கெட் 55 ரூபாய். நெக்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் 1 60 ரூபாய். அடுத்து சூப்பர் மார்க்கெட் 2 63 ரூபாய். சரவணா செல்வரத்தினம் 55 ரூபாய். ரிலையன்ஸ் 79 ரூபாய். அடுத்தது பிக் பஜார் 65 ரூபாய். அடுத்தது டிமார்ட் 69.50. இதுல வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர், அதாவது லோக்கல் மார்க்கெட் அண்ட் சரவணா செல்வரத்தினம். லாஸ்ட் காமன் ஐட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா சர்ஃபெக்சல் பிக் பார் 250 கிராம், அதாவது சர்ஃபெக்சல் துவைக்கிற சோப்பே. ஓகே, இந்த பாரோட எம்ஆர்பி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 ரூபாய். ஃபர்ஸ்ட் லோக்கல் மார்க்கெட் சேம் பிரைஸ் 32 ரூபாய். சூப்பர் மார்க்கெட் 1 28 ரூபாய். சூப்பர் மார்க்கெட் 2 27.72 ரூபாய். சரவணா செல்வரத்தினம் 30.40. அடுத்தது ரிலையன்ஸ் மார்க்கெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 27.55. அடுத்தது பிக் பஜார் 23.50. அடுத்து லாஸ்டா டிமார்ட் 30 ரூபாய். சோ இதுல வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிக் பஜார் எம்ஆர்பி பிரைஸ்ல இருந்து 8 ரூபாய் கம்மியா கொடுக்குறாங்க. சோ இந்த 6 ஐட்டம்ஸ்ல ஓவரால் டோட்டல் எது கம்மியா இருக்குன்னு பார்த்தலாமா? எஸ் எஸ் 384 425. சோ காமனான இந்த 6 ஐட்டத்துல ஓவரால் வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்சல்யூட் நம்ம லோக்கல் மார்க்கெட் தான். எஸ், அவங்க எவ்வளவு ரூபீஸ் கொடுத்துருக்காங்க? 384 ரூபீஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களுக்கு அடுத்து ரொம்ப காம்படிட் பண்ண ஒரே கடை எதுன்னு பாத்தீங்கன்னா சரவணா செல்வரத்னம். ஏன்னா அவங்க 380 6.4
அதாவது 2000 தான் கூட கொடுத்திருக்காங்க. எஸ் ஆனா மத்த கார்பரேட்லாம் பார்த்தினா வேற லெவல்ல போயிச்சு. இங்க பார்த்தா 494k போயிச்சு. கிட்டத்தட்ட எவ்வளவு 100 ரூபாய் அதிகமா போயிச்சு. எந்த கடை? ரிலையன்ஸ். ஓ மை காட், இது உண்மையிலேயே பயங்கரம். இந்த 6 இடத்துல எவ்வளவு பிரைஸ் டிஃபரன்ஸ் நீங்களே பாத்துக்கங்க. ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தினா, நம்ம நார்மலா வீட்டுல சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற சின்ன சின்ன பயிர் வகைகள் அதனா பொடி இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க கார்பரேட் மார்க்கெட்டை விட நீங்க லோக்கல்ல இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற கடையில வாங்குறது தான் ரொம்பவே பெஸ்ட். ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. இல்ல நாங்க கார்பரேட்டுக்கு போனா நான் பிராண்டடா வாங்குவேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா காசு கொஞ்சம் அதிகமா கொடுத்து அங்க போய் வாங்கிக்கலாம். இதை தவிர நீங்க பேக்கட் ஆர்க்க ஐட்டம் அதாவது ஆயில் சோப் இதெல்லாம் வாங்கினா கார்பரேட் மார்க்கெட் போயிடலாம். ஏன்னா அவங்க நல்லாவே லோ காஸ்ட்ல கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த 7 கடையில ஒரே ஒரு சாப்பிட மிஸ் ஆன ஐட்டங்களை பார்க்க போறோம். எஸ் அதுல எது கம்மி இருக்கு பார்த்தலாமா? எஸ் அதுல ஃபர்ஸ்ட் 3 ரோசஸ் 250 மில்லிகிராம். இதோட ஃபர்ஸ்ட் எம்ஆர்பி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 ரூபீஸ். சோ லோக்கல் மார்க்கெட்டோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 207 ரூபாய். சூப்பர் மார்க்கெட் 1 பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 218 ரூபாய். சூப்பர் மார்க்கெட் 2 பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 215 ரூபாய். சரவணா ஸ்டோர்ஸோட பிரைஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 209 ரூபாய். ரிலையன்ஸ் மார்க்கெட்டோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 209 ரூபாய். பிக் பசாரோட பிரைஸ் 190 ரூபாய். நெக்ஸ்ட் டிமாண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் கிடையாது. சோ இப்போ அப்சல்யூட் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் பசார். ஏன்னா அவங்க எம்ஆர்பி பிரைஸ்ல இருந்து 30 ரூபாய் கம்மியா இருந்திருக்காங்க. பயங்கரமான லோ பிரைஸ். நெக்ஸ்ட் ஐட்டம் டாடா சக்ரா கோல்ட் T250 கிராம். இதோட எம்ஆர்பி பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 195 ரூபாய். இது லோக்கல் மார்க்கெட்ல கிடையாது. சோ நெக்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் ஒண்ணுக்கு போயிடலாம். இந்த தடவை அப்சல்யூட் வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிக் பசார். ஏன்னா அவங்க எம்ஆர்பி பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 25 ரூபாய் கம்மியா கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி ஐட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பிக் பசார் பயங்கரமா தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் ஆச்சு சிக்கன் 65 மசாலா 100 கிராம். இதுல எம்ஆர்பி ரேட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 ரூபாய். ஃபர்ஸ்ட் லோக்கல் மார்க்கெட் பாத்தீங்கன்னா நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50 கிராம் தான் இருக்கு, 100 கிராம் கிடையாது. சோ அது நெக்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் 1 46 ரூபாய். சூப்பர் மார்க்கெட் 2 55.20. அடுத்து சரவணா செல்வர் ரத்னம் 44.87. அடுத்தது ரிலையன்ஸ் ஸ்மார்ட் 45 ரூபாய். அடுத்தது பிக் பசார் 51 ரூபாய். அடுத்தது டிமார்ட் 40 ரூபாய். 40 ரூபாய். சோ இந்த அப்சல்யூட் வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா டிமார்ட். ஏன்னா அவங்க எம்ஆர்பி விட 20 ரூபாய் கம்மியா தராங்க. அதுதான் சிக்கன் 65 கபாப் மசாலா பாத்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்ல 50 கிராம் 2 பாக்கெட் ஆகணும், அதாவது 100 கிராம் கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அவங்க எவ்வளவு பிரைஸ் போட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 44 ரூபாய் தான் போட்டுருக்காங்க. சோ இந்த 44 பாத்தீங்கன்னா டிமார்ட் கிட்ட அவங்க தான் வராங்க, அதாவது செகண்ட் பிளேஸ்ல அவங்க தான் வராங்க. நெக்ஸ்ட் ஆச்சு மட்டன் மசாலா 100 கிராம். இதோட எம்ஆர்பி ரேட் 58 ரூபீஸ். லோக்கல் மார்க்கெட்ல 100 கிராம் கிடையாது. சோ 250 கிராம் ஆயிருக்கும். 250 கிராம் சேர்த்து எவ்வளவு ரேட் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 ரூபாய். நெக்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் 1 46 ரூபாய். அடுத்து சூப்பர் மார்க்கெட் 2 53.36 ரூபாய். அடுத்து சரவணா செல்வரத்தினம் 43.37. அடுத்தது ரிலையன்ஸ் 43.50. அடுத்தது பிக் பசார் 49.30. ஃபைனலா டிமார்ட் 38 ரூபாய். சோ இதுலயும் அப்சல்யூட் வின்னர் டிமார்ட் தான். ஏன்னா அவங்க 38 ரூபாய் தராங்க, அதாவது எம்ஆர்பி அடுத்தது டிமார்ட்ல பாத்தீங்கன்னா 33 ரூபாய். சோ இந்த ஒரு அப்சல்யூட் வின்னர் யாரு பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் மார்க்கெட் தான். அவங்க எம்ஆர்பி விட எவ்வளவு கம்மியா கொடுத்திருக்காங்க? 18 ரூபாய் கம்மியா கொடுத்திருக்காங்க. ரொம்ப அமேசிங் தானே. நெக்ஸ்ட் ஆச்சி சாம்பார் பவுடர் 100 கிராம். இதோட எம்ஆர்பி எவ்வளவு அப்படின்னா 47 ரூபாய். ஃபர்ஸ்ட் லோக்கல் மார்க்கெட்டோட பிரைஸ் 30 ரூபாய். அடுத்து சூப்பர் மார்க்கெட் 1 34 ரூபாய். அடுத்து சூப்பர் மார்க்கெட் 2 43.24. சரவணா செல்வரத்தினம் 35.14. அதுக்கடுத்து ரிலையன்ஸ் அண்ட் பிக் பசார்ல ரெண்டுமே ஜாஸ் அங்க கிடைக்கிறேன். அண்ட் ஃபைனலா டிமார்ட்ல 32 ரூபாய். சோ இதுலயே அப்சல்யூட் வின்னர் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் மார்க்கெட் தான். ஏன்னா அவங்க எம்ஆர்பி விட கிட்டத்தட்ட 17 ரூபாய் கம்மியா கொடுத்துருக்காங்க. அதுதான் பயங்கரம். நெக்ஸ்ட் சக்தி இட்லி பவுடர் 50 கிராம். இதோட எம்ஆர்பி எவ்வளவு அப்படின்னு 21 ரூபாய். ஃபர்ஸ்ட் லோக்கல் மார்க்கெட் 14 ரூபாய். அடுத்த சூப்பர் மார்க்கெட் 1 17 ரூபாய். அடுத்த சூப்பர் மார்க்கெட் 2 19.32. அடுத்த சரவணா செல்வரத்தினம் 14.14. அடுத்த ரிலையன்ஸ் மார்க்கெட் 19.95. அடுத்து பிக் பசார் 21 ரூபாய். டிமார்ட் இந்த ப்ராடக்ட் கிடையாது. இதோட அப்சல்யூட் வின்னரும் லோக்கல் மார்க்கெட் தான். ஏன்னா அவங்க எம்ஆர்பி விட எவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்க? 7 ரூபாய் கம்மியா கொடுக்குறாங்க. இந்த மசால் பொடி ஐட்டங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பாக்கெட்ல அரைச்ச மசால் பொடி யாராச்சும் எம்ஆர்பி ரேட்டுக்கு அப்படியே வித்தாங்க அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லியா விக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா லோக்கல் மார்க்கெட்ல எம்ஆர்பி ரேட்ல இருந்து எவ்வளவு காசு கம்மியா கொடுக்குறாங்கன்றத நீங்களே நோட் பண்ணிக்கணும். சோ 1 ரூபாய் 2 ரூபாய் கம்மியா கொடுத்தாலே அவங்க அளவுக்கு அதிகமான லாபத்தில் விக்கிறாங்க அப்படின்றது தான் இதுல அர்த்தமே. நெக்ஸ்ட் ஹமாம் 100 கிராம். இதோட எம்ஆர்பி ரேட் 34 ரூபாய். ஃபர்ஸ்ட் லோக்கல் மார்க்கெட் 34 ரூபாய் அப்படியே போட்டாங்க. நெக்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் 1 33 ரூபாய். நெக்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் 2 33.32
ரூபாய். சரவணா செல்வரத்னம் 32.30. அதுக்கடுத்து ரிலையன்ஸ் மார்க்கெட் 32.30. அடுத்து பிக் பசார் கிடையாது. ஃபைனலா டிமார்ட் 32 ரூபாய். சோ இதோட அப்சல்யூட் வினர் டிமார்ட். சோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ல வந்து பெருசா லாபம் கிடைக்காது கூட. அதான் ரொம்ப பெருசா டிஃபரன்ஸ் இல்லனா. நெக்ஸ்ட் லைவ் பை 125 கிராம். இதோட எம்ஆர்பி ரேட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 ரூபாய். ஃபர்ஸ்ட் லோக்கல் மார்க்கெட் சேம் 30 ரூபீஸ். சூப்பர் மார்க்கெட் 129 ரூபீஸ். சூப்பர் மார்க்கெட் 2 இது கிடைக்கிற சோட்டாஸ். அடுத்து சரவணா செல்வரத்தினம் 29.45. அடுத்து ரிலையன்ஸ் மார்க்கெட் 29.45. அடுத்தது பிக் பசார் 29. ஃபைனலா டிமார்ட் 28.20. சோ இந்த தடவை மறுபடியும் அப்சல்யூட் வின்னர் டிமார்ட். ஏனா அவங்க எம்ஆர்பி பிரைஸ விட கிட்டத்தட்ட 1.80 ரூபாய் கம்மியா கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் 100 கிராம். இதோட எம்ஆர்பி ரேட் 59 ரூபீஸ், 59 ரூபாய். ஃபர்ஸ்ட் லோக்கல் மார்க்கெட் 57 ரூபாய். நெக்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் 1 பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் கிடையாது, சோட்டாஸ். அடுத்து சூப்பர் மார்க்கெட் 2 58.41 ரூபாய். அதுக்கடுத்து சரவணா செல்வரத்தினம் 56.05. அடுத்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 56.05. அடுத்தது பிக் பசார் 55 ரூபாய். ஃபைனலா டிமார்ட் 56 ரூபாய். சோ திஸ் டைம் வின்னர் பிக் பசார். ஏன்னா அவங்க எம்ஆர்பி ரேட்ட விட கிட்டத்தட்ட 4 ரூபாய் கம்மியா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாராசெட் 100 ml. இதோட எம்ஆர்பி 40 ரூபாய். ஃபர்ஸ்ட் லோக்கல் மார்க்கெட் சேம் 40 ரூபீஸ் அப்படியே போட்டாங்க. அதுக்கடுத்து சூப்பர் மார்க்கெட் 139 ரூபீஸ், 39 ரூபாய். அடுத்து சூப்பர் மார்க்கெட் 2 39.20. அடுத்து சரவணா செல்வரத்தினம் 34.20. அடுத்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் 38 ரூபாய். பிக் பசார் 34 ரூபாய். ஃபைனலா டிமார்ட் அவங்க அந்த ஐட்டம் இல்ல. சோ திஸ் டைம் வின்னர் வழக்கம் போல பிக் பசார். ஏன்னா அவங்க எம்ஆர்பி ரேட்ட விட கிட்டத்தட்ட 6 ரூபாய் கம்மியா கொடுக்குறாங்க. அண்ட் ஃபைனலா கிளிக் பிளஸ் 80 ml. இதோட எம்ஆர்பி 52 ரூபாய். ஃபர்ஸ்ட் லோக்கல் மார்க்கெட் 50 ரூபாய். சூப்பர் மார்க்கெட் 1 51. சூப்பர் மார்க்கெட் 2 50.96. அடுத்து சரவணா செல்வரத்தினம் 49.40. அடுத்து பிக் பசார்ல இது கிடையாது, டிமார்ட் இது கிடையாது. சோ இந்த டோ அப்டேட் வந்து ரெண்டு பேரே ரிலையன்ஸ் அண்ட் சரவணா ஸ்டோர்ஸ். எஸ், ரெண்டு பேருமே பார்த்தீங்கனா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 49.40 கொடுத்திருக்காங்க. அதாவது எம்ஆர்பி ல இருந்து 2.60 கம்மியா கொடுத்திருக்காங்க. 51.06. சோ இந்த தடவை அந்த ஒரு ஐட்டத்தை எடுத்து பார்த்தாலுமே லோக்கல் மார்க்கெட் வெறித்தனமா வின் பண்ணிட்டாங்க. எஸ், எவ்வளவு பிட் பண்ணிருக்காங்க? 5 ரூபாய் பிட் பண்ணிருக்காங்க. இப்போ லோக்கல் மார்க்கெட் வெர்சஸ் சரவணா ஸ்டோர் முடிச்சோம். அடுத்து லோக்கல் மார்க்கெட் வெர்சஸ் பிக் பசார். இப்போ பிக் பசார்ல பார்த்தா மொத்தம் 3 ஐட்டம் மிஸ் ஆகுது, லோக்கல் மார்க்கெட்ல 1 ஐட்டம் மிஸ் ஆகுது. சோ டோட்டலா 4 ஐட்டம் நம்ம கழிச்சிட்டு மிச்சம் இருக்க 8 ஐட்டம் கம்பேர் பண்ணி பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் லோக்கல் மார்க்கெட் கால்குலேட் பண்றோம். சோ லோக்கல் மார்க்கெட்ல அந்த 8 ப்ராடக்ட்டோட பிரைஸ் 462. நெக்ஸ்ட் பிக் பசார் ஓவரால் பிரைஸ் 465.85. சோ பிக் பசாரோட ரேட் எவ்வளவு வந்திருக்கு? 465.85. சோ யார் வின்னர்? வழக்கம் போல லோக்கல் மார்க்கெட் தான். எஸ் அந்த 8 ப்ராடக்ட் கம்பேர் பண்ணி பார்த்தா லோக்கல் மார்க்கெட்ல கம்மியா தான் வருது, 3.85 ரூபாய் கம்மியா வருது. நெக்ஸ்ட் லோக்கல் மார்க்கெட் வெர்சஸ் டிமார்ட். இதுல எத்தனை ப்ராடக்ட் கம்மியா இருக்கு பார்த்தீங்கன்னா, டிமார்ட்ல மொத்தம் 4 ப்ராடக்ட் கம்மியா இருக்கு, லோக்கல் மார்க்கெட்ல 1 ப்ராடக்ட் கம்மியா இருக்கு. சோ மொத்தம் 5 ப்ராடக்ட் ஒமிட் பண்ணிட்டு 7 ப்ராடக்ட் கம்பேர் பண்ணி பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் லோக்கல் மார்க்கெட் பிரைஸ் 265. நெக்ஸ்ட் டிமார்ட் இவங்களோட ஓவரால் பிரைஸ் 259.2. சோ இந்த தடவை வின்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிமார்ட். ஆனா அது ரொம்பலாம் பெருசு கிடையாது, கிட்டத்தட்ட 6 ரூபாய் தான் கம்மி. ஆமா, அதுக்காக நம்ம வந்து ரொம்ப தூரம் அழைஞ்சாவும் அவசியம் கிடையாது, லோக்கல் மார்க்கெட் பெஸ்டா தான் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ வந்து ஃபைனல் கன்க்ளூசிவா என்ன சொல்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடையில் விலை அதிகமா இருக்கு, இங்கெல்லாம் போய் வாங்காதீங்க அப்படின்னு நாங்க சொல்ல வரல. அவங்க அந்த மாதிரி பிரைஸ் கையா பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அது அவங்க வாங்குற இடம் இல்லாட்டா டிரான்ஸ்போர்ட் ஆகிற செலவு இல்லாட்டா வேற ஏதாவது சில காரணங்களுக்காக பிரைஸ் பிக்ஸ் பண்ணலாம். ஆனா அந்த கஸ்டமர் லோ பிரைஸ்ல எங்க கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து அந்த கடையை சூஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய உரிமை. எஸ், அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நாங்க மேக் பண்ணியிருந்தோம். சோ இதுல இருந்து எந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால வரைக்கும் நம்ம நம்பிட்டு இருந்தோம் சூப்பர் மார்க்கெட்ல தான் காசு கம்மியா கொடுப்பாங்க, இல்ல கார்ப்பரேட் மார்க்கெட்ல தான் காசு கம்மியா கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் தக தெரிஞ்சு லோக்கல் மார்க்கெட்ல தான் காசு கம்மியா கொடுக்கறாங்கன்றத இந்த வீடியோ ப்ரூவ் பண்ணிருக்கேன். எஸ், இதுல இருந்து என்ன ஒரு சீக்கிரம் புதுசா கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் அண்ட் கார்ப்பரேட் மார்க்கெட் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஆஃபர போர்ட்ல எழுதி அதை ஒட்டி வச்சு மக்களை அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த லோக்கல் மார்க்கெட்ல ஷாப் எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. சோ சைக்கிள்ஸ்ல நம்ம என்ன நினைக்கிறோம், அங்கதான் ஆஃபர் இருக்கு, இங்க ஆஃபர்ல நினைக்கிறோம். ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா, லோக்கல் மார்க்கெட்லயும் அதே பிரைஸ் தான் போறாங்க, இல்லன்னா அதை விட கம்மியான பிரைஸ் தான் போடவே செய்யறாங்க. சோ வேணா நீங்களும் லோக்கல் மார்க்கெட்ல போய் உடவு வாங்கி பாருங்க. சப்போஸ் உண்மையிலேயே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கு, காசு கம்மியா இருக்குன்னா அதே ப்ரிஃபர் பண்ணுங்க. இல்ல, எனக்கு இந்த கார்ப்பரேட் மேல பயங்கரமா நம்பிக்கை இருக்கு, அவங்க ப்ராடக்ட் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, நான் அலையறதுக்கும் யோசிக்க மாட்டேன், காஸ்ட் வைஸ் எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு யோசிச்சீங்கன்னா, நீங்க உங்களுக்கு பிடிச்ச கடையிலே போய் வாங்கிக்கலாம். இல்ல, எக்கனாமிக்கல வைஸ் எனக்கு கம்மியா இருக்கணும், அலையவும் கூடாது அப்படின்னா, லோக்கல் மார்க்கெட் ரொம்பவே பெஸ்ட். பட் எந்த கடையை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது உங்களுடைய விருப்பம். எஸ்.